நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். திருவள்ளூர் அருகே புதுப்பட்டு கிராமத்தை சேர்ந்தவர் தான் நாகராஜ். இவர் மினி வேன் ஓட்டுநர், வயது 36. இவர் கடந்த 24ஆம் தேதி அன்று புதுப்பட்டு கூட்டு சாலையில் சரமாரியாக வெட்டி கொலை செய்யப்பட்டு கிடந்தார். இது குறித்து மப்பேடு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்தனர். அதில் புதுப்பட்டு கிராமத்தை சேர்ந்த ராஜாவின் மனைவியான சத்யாதேவி, வயது 26 என்பவர் வீட்டில் தனியாக இருந்தபோது நாகராஜ் அவருக்கு பாலியல் தொந்தரவு செய்ததாக தெரிய வந்தது. இதனால் சத்யதேவியின் தூண்டுதலின் பேரில் அவரது கணவரான ராஜா உட்பட 3 பேர் சேர்ந்து நாகராஜை கொலை செய்ததும் தெரிய வந்தது. இந்த கொலைக்கு காரணமான சத்யாதேவியும் போலீசார் கைது செய்து திருவள்ளூர் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி புழல் சிறையிலும் அடைத்தனர். மேலும் இதில் ராஜா உட்பட 3 பேரை போலீசார் தேடியும் வந்தனர். இந்த வழக்கு தொடர்பாக ராஜா, வயது 29, அஜித், வயது 23, கார்த்திக், வயது 26 ஆகிய 3 பேருமே செங்கல்பட்டு நடுவர் நீதிமன்றத்தில் சரணடைந்தனர். வழக்கை விசாரித்த மெஜிஸ்ட்ரேட் 3 பேரையும் சிறையில் அடைக்க உத்தரவிட்டார். அதன்படி 3 பேருமே செங்கல்பட்டு சிறையிலும் அடைக்கப்பட்டனர்.